நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பெயர்தான் சர்வேஸ்வரன். இவர் சொந்தமான நிறுவனம் ஒன்று நடத்தி வருகின்றார். நிறுவனத்தின் பணி ஒன்றிற்காக சர்வேஸ்வரன் நேற்று சென்னை வந்துள்ளார். பின்னர் வேலைகளை முடித்துவிட்டு இரவு வீடு திரும்பும்போது சைதாப்பேட்டை ரயில் நிலையம் எதிரே உள்ள உணவகம் ஒன்றில் உணவருந்தியுள்ளார். பிறகு அங்கிருந்து காரில் சேலம் புறப்பட்டு சென்றுள்ளார். கார் உளுந்தூர்பேட்டையை கடந்து சென்றபோதுதான் சர்வேஸ்வரனுக்கு தான் கொண்டு வந்த பையை உணவகத்திலேயே விட்டுவிட்டு வந்தது நினைவிற்கு வந்துள்ளது. இதனால் பதட்டம் அடைந்த அவர் இணையத்தில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் எண்ணை தேடி கண்டுபிடித்து தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் போலீசாரிடம் நடந்த விவரத்தை சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சைதாப்பேட்டை போலீசார் உணவகத்திற்கு விரைந்து சென்றனர். பிறகு உணவக ஊழியரிடம் விசாரணை நடத்தினர். உணவகத்தில் சர்வேஸ்வரன் விட்டு சென்ற இடத்திலேயே அவரின் பை இருந்துள்ளது. இதை மீட்ட போலீசார் இந்த தகவலை சர்வேஸ்வரனுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதையடுத்து இன்று அதிகாலை சைதாப்பேட்டை காவல் நிலையம் வந்த சர்வேஸ்வரன் பையில் இருந்த உடைமைகளின் விவரங்களை தெரிவித்தார். இதனை உறுதிப்படுத்திய போலீசார் அந்த பையை சர்வேஸ்வரனிடம் ஒப்படைத்தனர். அதில் 74,110 ரூபாய் மற்றும் உயர்ந்த விலையுள்ள ஆப்பிள் டேப் இருந்துள்ளன. போலீசார் பையை மீட்டதில் மகிழ்ச்சி அடைந்த சர்வேஸ்வரன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சர்வேஸ்வரன் கூறுகையில், தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தகவல் சொன்ன 15 நிமிடத்திலேயே போலீசார் பையை மீட்டார்கள் என்பதை நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை. யாரோ ஒரு காவலர் செய்யும் தவறுக்கு மக்கள் மத்தியில் எதிர்மறையான எண்ணம் உருவாகியுள்ளது. ஆனால் உண்மையில் காவலர்கள் நமது நண்பர்களே என மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். நிச்சயமாக நம்ம போலீஸ்காரங்களை நிறைய பேர், ஒரு சில பேர் தவறை செய்கிறதால எல்லா போலீஸ்காரங்களும் வந்து தவறானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்காரர்களையும் சில நல்ல உள்ளங்கள் படைத்த நெஞ்சங்கள் இருக்கிறதா செய்கிறாங்க. இந்த மாதிரியான நல்ல வேலையை செஞ்ச காவல்துறை சைதாப்பேட்டை காவலர் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் சொன்ன ஒரு 15 நிமிஷத்துலேயே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் அந்த பையையும் மீட்டு அதிலிருந்து ஒரு நயா பைசா கூட வந்து மிஸ் ஆகாமல் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே வந்து இது கிரேட் தான். நீங்களும் அந்த காவலாளிக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கணும்னு சொல்லிங்க நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.